ஹை ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ பக்கிரம் உங்கள் கிருஷ்ணன், வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் வந்து லாஸ்ட்டாக எழுதியிருப்பீங்க. அந்த குரூப் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஒரு 140 எபோ அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மெயின் எக்ஸாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நான் கூட தமிழில் வச்சுருப்பேன், ஓகேங்களா, ஸ்டாப் 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 ஸ்டாப்னு கொடுத்துருப்பேன். அது என்னென்னா, நிறைய பேர் வந்து மெயின்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க, ஓரளவு நம்ம வந்து மெயின்ஸோட கட் ஆஃப் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற தைரியத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு பார்டரில் இருக்கிறவங்க வந்து ஓகே ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க. இந்த மெயின்ஸுக்கு நான் கன்ஃபார்ம் எலிஜிபிள், ஓகே மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கவங்க இப்போ எக்ஸாமோட ரிசல்ட் வேறு தள்ளி தள்ளி போயிட்டுருக்கீங்களா? ஸோ அதுவே என்ன ஆகுது அப்படின்னா, மெயின்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கு புதுசு, ஓகேங்களா, இப்போ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் புதுசு அப்படிங்கும் போது மைண்டு வந்து என்ன பண்ணுன்னா, ஏன்னா இந்த டைம் வந்து மைண்டு உங்களுக்கு எப்படி யோசிக்க வைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், ஓகேங்களா. மைண்டு எப்படி யோசிக்க வரும் அப்படின்னா, நான் மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா குரூப் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய டார்கெட் குரூப் 4 தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ நான் குரூப் 2 மெயின் பிலிமினரியில் பாஸ் பண்ணாலுமே நான் குரூப் 4 தான் போவேன் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருப்பீங்க, அவங்க பிரச்சனை கிடையாது. ஒரு சிலர் வந்து நான் குரூப் 2 வந்து போவேன்னு சொல்லிட்டு பிலிமினரி பாஸ் பண்ணியிருப்பீங்க, மெயின்ஸும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒன்று படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி வந்து நம்மளால் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது தோணும். ஸோ கூட்டம், மெஜாரிட்டியான கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே மனசு போக தோண வைக்கும். அதுதான் வித்தியாசம், ஓகேங்களா. என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கோம், ஒரு சிலருக்கு புரியாது, நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா திடீர்னு என்ன ஃபோக்கஸ் ஆகும்னா, ஓகே எல்லோரும் வந்து குரூப் 3 எக்ஸாம் படிக்கிறாங்க, இல்லை நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 படிக்கிறாங்க, ஸோ நான் அங்கே போய் படிக்கலாமா அப்படின்ட்டு மனசு சொல்லும். ஏன்னா கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே தானே மனசு போகும், ஓகேங்களா. இந்த மெயின்ஸ் வேறு நம்ம படிக்கணும், புதுசாக இருக்குது, நிறைய இருக்குது, நம்மளால் இதை வந்து படித்து பாஸ் பண்ண முடியுமா, இல்லை டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிவிடுவோமா, நான் ஏன்டா பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு கொண்டு போயிடும், ஓகேங்களா. ஏன்னா ரிசல்ட்டு வரல, ரிசல்ட்டு வந்தாலாச்சும் ஓகே நம்ம நேம் அதில் இருக்குது, நம்பர் அதில் இருக்குங்கும் போது ஒரு உத்வேகமாக நம்ம வந்து படிப்போம். ஏன்னா நமக்கு கிடச்சிருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் தைரியத்தில் படிப்பீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா மைண்டு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து குரூப் 4 படிக்கிறவங்களை நோக்கி போயிட்டுருக்கோம், ஓகேங்களா. ஓகே டாக் கத்துச்சு. ஓகே குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களை நோக்கி மைண்டு வந்து போகும். எதுக்காக அப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மெஜாரிட்டியான கூட்டம் வந்து எல்லாருமே வந்து குரூப் 4 படிச்சுட்டு இருக்காங்க. நமக்கான கூட்டம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா மெயின்ஸ் படிக்கிறவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா 60,000 பேர் தான் எடுப்பாங்க, அதில் எலிஜிபிள் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சவங்க ஒரு 30,000 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதில் 30,000 பேரும் படிப்பாங்களான்னு கேட்டால் ஒரு 10,000 பேர் தான் படிப்பாங்க, ஓகேங்களா. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10,000 பேர் படிப்பாங்க, மொத்தம் 20,000 பேர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக படிப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய மெஜாரிட்டியான கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ கூட்டமானால் எல்லாருமே நம்ம வந்து வீட்டில் உட்காந்தோ இல்லை இன்ஸ்டியூட்டில் போய் உட்காந்து படிக்க போகிறது கிடையாது. வீட்டில் இருந்தால் படிப்போம், யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி படிப்போம். யூடியூப் சேனலில் எல்லாருமே வந்து குரூப் 4 தமிழ் ஜிகே அப்படின்னு படிக்கும்போது மெயின்ஸுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து யூடியூப் சேனலில் வந்து போடுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு என்னென்னே புரியாது, என்னடா இது நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கோமா, இல்லை மெயின்ஸு போய் எங்கேயா விட்டுருவோமா, பயமாக வேறு இருக்குது, புதுசாக வேறு நம்ம மெயின்ஸ் எழுத போகிறோம். ஸோ இதெல்லாம் தாட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய அட்வைஸ் என்னென்னா, மைண்டை அங்கே இங்கே கொண்டு போகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அதனால தான் ஸ்டாப் 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 போட்டேன். ஏன்னா மைண்ட் இங்கே வருது, உங்களுக்கு எங்கே வருது, குரூப் 4க்குள்ளே வருது. எல்லோரும் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு உங்கள் மைண்டு வருது, ஓகே கூட்டத்தோட கூட்டமாக போகிறதா நமக்கு சேஃப்னு நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது, நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால் நெக்ஸ்ட் எக்ஸாம் போகிறாங்க. அது மஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கங்க, அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ நான் வந்து குரூப் 2 போகணுன்ட்டு நீங்கள் ஒரு உறுதியாக இருந்தீங்கல்ல, அந்த மைண்ட் இப்போ குரூப் 4க்குள்ளே வருது இல்லை, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா குரூப் 4ல நீங்கள் ஜனவரிக்கு மேலே கூட நீங்கள் எழுதுங்க, ஜனவரிக்கு மேலே கூட நீங்கள் படிக்க ஆரம்பித்தா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் குரூப் 4ல நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஏன்னா ஓரளவு எல்லாமே முடித்தது தான். பட் அதுக்கு முன்னாடி மெயின்ஸை வந்து ஓரளவாச்சும் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அதை படித்து எழுதிட்டு வந்துடுங்க. அது வரைக்கும் குரூப் 4ஐ பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு தான் என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த 60,000 பேத்துக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்தது, ஓகேங்களா. சிலபஸை ஃபுல்லாக முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடிக்க முடியாது தான், ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடிச்சுட்டு போய் எழுதுறீங்களோ இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காது. ஏன்னா 6,000 வேக்கண்டு,
எல்லாருக்குமே புதுசு தான், எல்லாருமே ஆல்ரெடி வந்து முடித்தவங்க கிடையாது. எல்லாருக்குமே வந்து பார்த்தினா அந்த மெயின் எக்ஸாமுங்கிறது புதுசாக தான் இருக்கும். 99% வந்து பார்த்தினா புதுசாக தான் இருக்கும். ஸோ நீங்களும் புதுசாக, மற்றவங்களும் புதுசு தான். ஸோ அப்படிங்கும்போது நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த சிலபஸில் கூடிய பாடங்கள் கவர் பண்ணிவிட்டு இப்போ எழுதிட்டு வரும். ஒரு 10th exam 12th exam நினச்சிட்டு பயிரகிறப்ப எழுதிட்டு வாங்க, ஓகேங்களா? ஆனால் சிலபஸில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் அதை நோக்கி கொஞ்சம் படிச்சுட்டு எழுதிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடான ரிசல்ட்லாம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம், ஏன்னா 6000 vacant அப்படிங்கிறதுனால. இதுவே நெக்ஸ்ட் இயர் போகும்போது, நெக்ஸ்ட் இயரை குரூப் 2 வந்து வருமானு தெரில, அப்படி வந்தால் உங்களுக்கு 1000 vacant தான் வரும் மேக்ஸிமம், 1000-1500 vacant தான் வரும். அப்போ நெக்ஸ்ட் இயரில் வந்து எல்லாருமே மோதுவாங்க, ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது சரி நம்ம படிச்சிருக்கலாமோன்னு நினைக்க தோணும். அப்போ அடுத்த வருஷம் 1500 vacant எல்லாருமே ஓடுவீங்க, எல்லாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சிடும், நாலேஜ் கிடைச்சிடும். அப்போ வந்து காம்படிஷனுக்கு ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ இதை விட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 6000 vacant. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இதில் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம், ஓகேங்களா? நீங்கள் உடனே வந்து இப்போ குரூப் 4 படிக்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த குரூப் 2 மெயின்ஸ் முடிச்சுட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு குரூப் 4 நீங்கள் சூப்பராகவே மார்க் எடுக்கலாம். ஏன்னா டைம் டுரேஷன் இருக்குது, இன்னும் பயப்பட தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த பக்கம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கு, நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ, முழுசாக பண்ண முடியுது, ஆனால் எவ்வளோ பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணிட்டு வாங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க. அது பிலிமினர்லேயும் உங்கள் பெஸ்ட்டை தானே கொடுத்தீங்க, சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிங்களா? கிடையாது. உங்கள் பெஸ்ட்டை கொடுத்தீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி தான் மெயின்ஸ் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மைண்ட் அங்கங்கேயும் தாவ விட்டுட்டே இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஆப்ஷன் இல்லையேன்ட்டு அவங்க குரூப் 4 படிக்கிறாங்க, குரூப் 3 படிக்கிறாங்க, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கும் போது ஒரு கூட்டமாக போயிட்டுருக்கோம், ஒரு பாதி தூரம் வரைக்கும் தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. இப்போ நம்ம ஒரு மாரத்தான் ஓடுறோம், மாரத்தானில் ஸ்டார்டிங்கில் ஒரு 100-200 பேர் ஓடுவாங்க. ஒரு 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் அதில் பாதி பேர் தான் வருவாங்க. அடுத்து ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறப்ப அதில் இன்னும் பாதி பேர் தான் வருவாங்க. அப்போ இன்னும் கடைசி வரைக்கும் எல்லாருமே வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம்னா நாம் எப்படி போய் ஜெயிக்க முடியும்? புரியுதுங்களா? ஒவ்வொரு கிலோமீட்டர் போக போக அடுத்தடுத்து நம்ம ஆட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ குறைய குறைய நமக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆட்கள் இங்கே குறைய குறைய நமக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது நம்ம ஏறிட்டே போகும். அப்போ உங்களுக்கு ஆட்களே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேரில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன 60,000 பேர் தான். அப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா அங்கே 60,000 பேர் தான் எழுத போகிறாங்க. 60,000 பேர்த்துலேயும் வந்து பார்த்தோன்னா உங்களை மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டு ஒரு கொஞ்சம் பேர் படிக்கிறாங்கன்னா மீதி பேர் வந்து பார்த்தோன்னா ஓகே நம்ம குரூப் 4 தான் அப்படின்ட்டு வந்துருவாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நான் எனக்கு குரூப் 4 தான்ப்பா, குரூப் 2 சும்மா தான் எழுதுனேன் அப்படிங்கிறவங்க பிரச்சனை கிடையாது. இல்லை நான் குரூப் 2 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ மைண்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குல்ல, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருக்குல்ல, அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை வந்து வேண்டாம். குரூப் 2 மெயின்ஸை முடிங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், குரூப் 4 நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க சார் இந்த மாதிரி அவுட்சைட் பேச்சில் வந்து போட்டிருந்தீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து குரூப் 4 தான் படிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தயவு செஞ்சு மெயின்ஸை முடிங்க அப்படி தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா? உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு குரூப் 2 ஓகே இந்த இன்னாருக்கு வந்து இந்த ஜாப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சிங்களேன், ஓகே நீங்கள் குரூப் 2 நீங்கள் படிங்க பாஸ் பண்ணலான்ட்டு கொடுக்கும்போது அதை உதாசீனப்படுத்திட்டு நம்ம வந்து குரூப் 4 படிக்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம தவற விடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம எழுதி பார்த்தா தானே தெரியும் நமக்கு வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளால் எவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியுது, ரிசல்ட் எப்படி வருது, மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்கிறது நம்ம எழுதுனா தான் தெரியும். அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் நேம் உங்கள் நம்பர் அதில் பார்க்கும்போது மைண்டு கேட்காது, ஸோ நம்ம நம்பர் வேறு வந்துருச்சு, இப்போ வேறு நம்ம வந்து குரூப் 4 படிச்சுட்டு இருக்கமே, இன்கேஸ் நீங்கள் குரூப் 4க்கு இப்போ வந்துட்டீங்கன்னா கூட பின்னாடி நினைக்க தோணிடும். புரியுதுங்களா? ஒரு சில வேண்டான்னு ஒதுக்கிட்டு முதுசாகவே வந்துடுவாங்க, அவங்க பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்களா, அந்த பக்கமாக இந்த பக்கமானு இருக்கும்போது தேவையில்லாமல் உங்களுக்கு குழப்பம் வரும், ஓகேங்களா? அதான் சொல்கிறேன், ரெண்டுமே நீங்கள் பண்ணலாங்கிற, ஃபஸ்ட்டு குரூப் 2 மெயின்ஸை முடிங்க, அதான் ரிசல்ட் சீக்கிரம் விட்டுருவாங்க, விட்டாங்கன்னா எக்ஸாம் உடனே வச்சுருவாங்க. குரூப் 2 மெயின்ஸ் முடிங்க, மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் குரூப் 4 படிங்க, ரெண்டுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா குரூப் 4 நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மேபி ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் எக்ஸாமே வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு டைம் இருக்குது, போதுமானது, அந்த டைமும் உங்களுக்கு போதுமானது குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் படித்தவங்க தான், ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து டேக்கிள் பண்ணிடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மைண்டு கொண்டு போகாதீங்க, கிடைச்ச வாய்ப்பை விடாதீங்க. இந்த குரூப் 2க்கு இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு அகைன் நெக்ஸ்ட் இயர் கிடைக்குங்கிறது உத்தரவாதம் கிடையாது. வேக்கண்ட்டு கம்மியாக வரும், காம்படிஷன் அதிகமாக போகும், எல்லோரும் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ எல்லாமே ஃப்ரெஷர்ஸ், இந்த மெயின் எக்ஸாம் எல்லாருக்குமே புதுசு அப்படிங்கும்போது நமக்கு புதுசு, அப்போ மோதும்போது நமக்கு பெருசாக தெரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வீட்டிலேருந்து படிக்கிறீங்களோ, கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறீங்களோ, யூடியூப் சேனலை பார்த்து படிக்கிறீங்களோ, வாட் எவர் இட் இஸ், பட் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்கள், அந்த எக்ஸாமை முடிச்சுட்டுங்க, சரிங்களா?
குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் ஏதாவது கொடுப்பீங்க சார். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு தலைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் முக்கியமான கண்டென்ட்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா கொடுப்போம் ஓகேங்களா. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். இப்போ குரூப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த குரூப் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தினம் ஒரு தலைப்புங்கிற மாதிரி டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃப்மே எங்கள் டீமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஹெட்டிங் நாங்கள் வந்து போட போகிறோம். மொத்தம் அஞ்சு ஸ்டாஃப் இருக்கிறனால அஞ்சு ஹெட்டிங் டெய்லியும் அஞ்சு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓவராலாக எதெல்லாம் முக்கியமான டாபிக், எதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி தொகுத்து முடி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபாலோ பண்ணிங்க. ஒரு வீக்லி வந்து பார்த்தோன்னா மினிமம் ஒரு 10-15 டாபிக் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை பண்ணலான் இருக்கும் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இதுக்கு ஷோபா கிடையாது, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.